இங்கே மூன்று நபர்கிட்ட மூன்று சப்ஜெக்டுக்குரிய மார்க்ஸ்கள் தரப்பட்டுள்ளது. முதல் வரி வந்து முதலாவது நபர், ரெண்டாவது வரி வந்து ரெண்டாவது நபர், மூணாவது வரி வந்து மூணாவது நபர். நான் கேட்குறேன், முதலாவது நபர்கிட்ட மூணு பாடத்தோட மார்க்ஸ்டையும் டோட்டல் இதில் வரணும். தட் இஸ் 50, 20, 30 கூட்டி வரணும் இதில் விட. அதுக்குரிய ஃபங்க்ஷனை சொல்லுங்கள். நேற்று நாங்கள் படித்ததை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓ, C3லேருந்து முதல்ல என்ன போடணும் எனக்கு தெரியாது. சம் 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 C3 டக்கடக்ல டக்கடக்ல C3 அவ்வளவுதானா சார்? சமன் சம் சார். சொல்லணுமே, அதெல்லாம் சொல்லணும். சமன் சம் C3 இல்ல சரியா சார்? சரியா, C3. C3 ல இருந்து E3 வரைக்கும். அது எப்படி C3 ல இருந்து E3 னு குடுக்குறது? எடைக்கு வந்து அந்த அது சார், அந்த அது கிடைக்கல. எது குறக்காப்புலி இடையில சமன் C3 பிளஸ் E3 சமன் C3 பிளஸ் E3 சரியா? என்ன பண்ண என்ன வருது? 80 வருது. 80 விட 100 வரணும். வேற யாராவது சரியான சமன் பாட சொல்லுங்க. நுஸ்கா சொல்லுங்க பாப்போம். D3 colon mark. E3 colon mark. Bracket close. இப்படி என்ன படிச்சோம்? நுஸ்கா சரிப்படுத்துங்க. இதே அஷானி கமா வரும். திரும்ப சொல்லுங்க. உடஞ்சி உடஞ்சி வருது. எங்கே வரும்? பிரக்கெட் உள்ளகையா? முஸ்கா பிரக்கெட் குள்ள C3 colon E3 சார். E3 ஆசிப், முதல் செல்லையும் இறுதி செல்லையும் கொடுத்தா போதும் ஆசிப். இடையில எல்லாம் கொடுக்குறீங்க. அது படிக்கமே, முதலாவது C3, ரெண்டு கடைசி வந்து E3. அது மூணா வைக்கிறதால மூணாவது. நான் அஞ்சு இருந்தால் அஞ்சாவது, பத்து இருந்தால் பத்தாவது. கடைசியை கொடுத்தா போதும், அவரோட டோட்டல் வந்துடும். இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதை நான் காப்பி பண்ண போகிறேன். கண்ட்ரோல் சி. நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். என்ன விடை வரும்? என்ன வரும் தட செல்லில் பேஸ் பண்ணணும்? நூத்தி எண்பது என்பது ஒரு விடை. வேற நூறு நூறு விடை. வேற நூறு சார். நூறு நூறு விட எந்த வரும்? ரெண்டு விதமான விடைகள் வந்திருக்கு. 180 என்பது ஒரு விடை, 100 ஒரு விடை. வேறு விடைகள் இருந்தால் சொல்லலாம்.
நேத்து மாதிரி அந்த இதை போட்டுட்டுரும் கோல் அவுட்ஸ் பார்த்துக்கொள்ளேன் உங்களுக்கு. Equal sum open bracket C3 colon E3 என்பதுதான் இந்த ஃபங்க்ஷன். ரைட், இப்போதான் நான் சொல்றேன், இதை காப்பி பண்ணி கீழே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணினால் என்ன வரும்னு கேட்குறேன். ரெண்டு விடை சொல்லிக்கிறீங்க, வேறு விடைகள் இருக்கா? ஒன் டூ த்ரீ, ரெண்டுமே பிழை. சாரி, ரெண்டில் ஒன்று சரி, மூணாவது விடையும் இருக்குது. 170 சொல்கிறது, அது யாரும் சொல்லலை தானே? ஓகே, 180 தான் வரும். ஏன்னு சொன்னால், ஒரு செல்லில் உள்ள எழுத்துக்களை காப்பி பண்ணும்போது அதே விஷயம் காப்பி ஆகும். இந்த இடத்துல நான் 100 டைப் பண்ணி அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணாலும் 100 தான், இங்கே பேஸ் பண்ணாலும் 100 தான், எங்கே பேஸ் பண்ணாலும் 100 தான். ரைட், இதை நாங்கள் சொல்கிறது எக்ஸாக்ட் டுப்ளிகேட். பட் ஃபங்க்ஷன்களை காப்பி பண்ணும்போது எங்களுக்கு கிடைக்கிற விடை வந்து ரிலேட்டிவ் டுப்ளிகேட். தட் மீன்ஸ் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை கீழ் நோக்கி, ரெண்டு வரி கீழே நோக்கி கொண்டு போகணும். ஸோ இந்த சி த்ரீ இ த்ரீங்கிற இந்த அட்ரஸில் சேஞ்சஸ் தானாக நடக்கும். எப்படின்னு சொன்னால், கொலம்ஸ் நாங்கள் மாறல, அதே கொலம் கீழே நேராக போகிறோம். அதனால் சி வந்து அப்படியே தான் இருக்கும், த்ரீ வந்து ரெண்டு கூடிடும், அஞ்சு ஆயிரும். ரைட், த்ரீ வந்து ஏன்னா ரெண்டு வரி கீழே வந்திக்கிறோங்கிறதுனால அது அஞ்சாம் மாதிரி ரெண்டு கூடிடும். ஸோ சி ஃபைவ். அதே மாதிரி இ வந்து மாறாது, ஏன்னா அதே குளம்ல கீழே போகிறதால இ அப்படியே தான் இருக்கும். ரெண்டு வரி கீழே போகிறதால இந்த த்ரீ வந்து திரும்ப ஃபைவாக ரெண்டு கூடிடும். ஸோ சி ஃபைவ்ல இருந்து இ ஃபைவ் வரைக்கும் உள்ள இந்த நம்பரை தான் அது கூட்டும். நான் சொல்கிறது விளங்குதா? ஒரு செல்லில் உள்ள சாதாரண கண்டென்ட்டை காப்பி பண்ணும்போது அதே தான் டூப்ளிகேட் ஆகும். ஆனால் ஃபங்க்ஷன்களை காப்பி பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள செல் அட்ரஸ்கள் ஆட்டோமேட்டிக்கலாக சேஞ்ச் ஆகும். அது சும்மா சும்மாலாம் சேஞ்ச் ஆகாது. நீங்கள் காப்பி பண்ணுற தூரத்தை வச்சு இடம்பெயருக்கு ஏற்ப மாறும். அப்போ இங்கே வந்து இடம்பெயர்வு ஜஸ்ட் டூ ரோஸ், நோ எனி கொலம்ஸ், அதே கொலம்ல தான் இருக்குது. ஆனால் ரோஸ் தான் கூடுது. அவர் ரெண்டு கூடுனதுனால இந்த செல் அட்ரஸில் உள்ள ரோ நம்பர் எல்லாமே ரெண்டு ரெண்டு கூடி, எத்தனை இருந்தாலும் ரெண்டு கூடும். இப்போ மூணு மூணு இருந்தாலும் அஞ்சு அஞ்சு ஆகிட்டு, மூணும் ஏழு மாயிருந்திக்கே அஞ்சும் ஒன்பது மாயிருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், மூணு மூணும் இருந்ததால் ரெண்டும் அஞ்சு அஞ்சாக மாறிட்டு ரெண்டு கூடி, மூணும் அஞ்சும் இருந்திருந்திக்க அஞ்சும் ஏழுமாக மாறி இருக்கும் ரெண்டு ரெண்டு கூடி, மூணும் ஏழும் இருந்திருக்க அஞ்சும் ஒன்பதுமாக மாறி இருந்திக்கும் ரெண்டு ரெண்டு கூடி. ஆகவே இந்த தானாக மாறுறதுங்கிறது எங்களுக்கு நடக்கும் ஃபங்க்ஷன்களை காப்பி பண்ணும் போது செல் அட்ரஸில் மாறும். நாங்கள் உதாரணத்துக்கு இதை கிளிக் பண்ணால் அங்கே காட்டும் ஃபார்முலா பாரில் சி ஃபைவா இ ஃபைவாக மாறிக்கிறது இங்கே பார்க்கலாம். இல்லை இதில் டபுள் கிளிக் டபுள் கிளிக் பண்ணிவிட்டாலும் காட்டும். நாங்கள் ஜஸ்ட் காப்பி தான் பண்ணோம், ஆனால் சி த்ரீங்கிறது சி ஃபைவாகவும் இ த்ரீங்கிறது இ ஃபைவாகவும் மாறி. அப்போ இதை காப்பி பண்ணி இங்கே போட்டா என்ன விட வரும்? நூத்தி எழுபது வரும். ஏன்னு சொன்னா, நாங்க காப்பி பண்ற இந்த சி ஃபைவ் இ ஃபைவ்ங்கிற ஃபங்க்ஷனை மேல் நோக்கி காப்பி பண்றோம் ஒரு வரி, ஆகவே ஒன்னு ஒன்னு களி. அப்ப சி ஃபைவ்ங்கிறது சி ஃபோவாக மாறி, இ ஃபைவ்ங்கிறது இ ஃபோவாக மாறி. காப்பி பண்ணி போட்டு பார்ப்போம். காப்பி பேஸ்ட் 170. அப்போ கீழ் நோக்கியோ மேல் நோக்கியோ நாங்கள் என்ன செய்யலாம்? காப்பி பண்ணலாம்.
அதுதான் இல்லையா ரைட். அந்த காப்பி பண்ணுறதுக்கு இலகுவான மெத்தட் நாங்கள் படித்தோம் நேரத்தோட, அந்த டொட்டை பிடிச்சி இழுத்து விடுறது, அதுவும் அதை கிளிக் பண்ணி இழுத்து காப்பி பண்ணலாம். ஆகவே விடை சரியா, நாங்கள் ஏற்கனவே அதை படிச்சிட்டோம். இப்போ 100 டைப் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி இழுத்தா எல்லாத்துலேயும் 100 வரும், அது சாதாரண நம்பர். இங்கே ஃபங்க்ஷனை காப்பி பண்ணும்போது அதில் இடம்பெயர்க்கிறப்ப அந்த செல் அட்ரஸில் மாறிக்கிட்டே வரும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி விடைகள் விழுந்துக்கிட்டே இருக்கும். அவள் இந்த மாதிரி 3 அல்ல, 1000 இருந்தாலும் அவ்வளோத்துக்கும் ஒரே இழுவை தான். ஒரு ஃபங்க்ஷன் தான் யோசித்து பார்த்து டைப் பண்ணணும், மற்ற எல்லாத்தையும் காப்பி. விளங்கிட்டா இல்லையா? அப்போ இங்கே செல் அட்ரஸ் மட்டும் மாறிச்சு, ஆகையால் ரோ நம்பர் மட்டும் இந்த ரோ நம்பர் ரோ மட்டும் தான் கூடிச்சு, அதனால் ரோ நம்பர் மட்டும் ஒன்று ஒன்று கூடிக்கிட்டே போகும். கீழே போக போ, மேலே போனால் குறைஞ்சிக்கிட்டே போ. சார் சொல்லுங்கள். இது வந்து மொத்த டோட்டலுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷன் வேலை செஞ்சுது. இதே தனித்தனியை நம்ம காணும்போது, ஏக்கும் தனியை பிக்கு தனியை அப்படி காணும்போது அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யணும் சார் ஒட்டோவா டோட்டல். ஓஎஸ் இப்போ வேலை செய்யும். நீங்கள் இப்போ இதில் வந்து யார் இருக்கிறது, சிமாண்ட சொல்லுவோமே, சிமான் தான் இதில் இருக்கிறார். சிமாண்ட அரபிக் சப்ஜெக்ட், ஏதோ இன்னொரு சப்ஜெக்ட் 3 பாடத்துலேயும் டோட்டல் காண வேண்டி வரும். சிமாண்டையும் அனாத்தையும் கூட்ட வேண்டி வருமா? கீழே தேவையில்லையே, அதனால தான் செய்யலை. அதெல்லாம் அதை சொல்கிறேன். இப்போ 3 பேர் தான் நினைக்கிறீங்க, 3 பேர் அரபிக் மார்க்ஸையும் கூட்டி என்ன காண போகிறீங்க? ஒரு தேவை இருக்கா? 3 பேர் மார்க்ஸையும் கூட்டி எவரேஜ் எவரேஜ் இங்கே தான் காணணும். சிமாண்ட எவரேஜ் தனியாக காணணும், அனாத்திர எவரேஜ் தனியாக காணணும், ஆசிஃபிட் எவரேஜ் தனியாக காணணும், அது சரி. 3 பேர் அரபிக் மார்க்ஸையும் கூட்டி என்ன எவரேஜ் காண போகிறீங்க? அதாவது அந்த பாடத்தில் எத்தனை பேர் எடுக்கிறாங்க சராசரி, அப்படி பார்க்குறதா? அப்படின்னா எடுக்கலாம். சிமான் கேட்ட கேள்வி விளங்குறேன். இப்போ இதுதானா விஷயம் நீங்கள் கேட்டது? டோட்டல் வரும். இப்போவும் அதே வேலையை செய்யலாம், இழுத்து விட்டால் அதே டோட்டல் வரும். இதான் நீங்கள் கேட்டீங்களான்னு தெரியல எனக்கு. அப்படியும் செய்யலாம், இடது கிடையாகவும் இது பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், C3 C5 அப்படி இருக்குது. இங்கே போனால் 3 5 அப்படி இருக்கு, தக்கன்னா ஈயும் ஈ தான் மாறி, சி வந்து ஈயா மாறி. ஏன்னா ரெண்டு குளம் இங்கால வாரம். அப்போ சி எல்லாம் 2 கூடுனா, சிக்கு 2 கூடுனா இ. அப்போ ரெண்டு பக்கத்துலையும் சி தான் இருந்துச்சு, ரெண்டுமே ஈயா மாறிட்டு. 3 5 நம்பர் தான், செல் ரோ நம்பர், அதனால ரோ ஒன்றுமே மாறையில், அதே ரோவில் தான் பயணிக்குது, அதனால ரோ நம்பர் மாறாமல் அப்படியே வரும். 3 5 இதுதான் லாஜிக். இதை சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த வேலை பார்ப்பீங்க. ரைட். இப்போ நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன், அழிக்கிறேன். ரைட், இதையும் விடைகளையும் அழிக்கிறேன். இப்போ இந்த 100 காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். யாராவது பதில் சொல்லுங்கள், என்ன வரும் ரிசல்ட், என்ன வரும்? ஒரு விடை, விடைகளை போடுவோம். வேற நுஷ்கா 100 வேற என்ன 170 100 சீயத் சார் என்ன சீயா? ரைட்.
ஓ கலிங் கேரோ கேரோ தின எக்கன் ரைட் 130 சிகல் 130 130 மூணு வித்தியாசமான விடைகள் வேற சதா நானத் 130 தான் சொன்னீங்க ஹ ஆ ரைட் வேற நான் ஒரு டிப்ஸ் தரேன் 240 240 ஆ ரைட் வேற சார் அத்ரேம் சொல்றேன் 322 விளாடவானா சொல்லடா தைரியமா சொல்லுங்க விடைய யாரும் கிண்டல் அடிக்க போற இல்ல பிளேயா போனது 100 வருது 100 தான் நீங்க காப்பி பண்ணி வரும் 100 ரைட் ராங் வரும் ராங் அத எரர் வரன்னு சொல்றீங்க ஆசிப் எரர் ஓ எரர் எரர் வரன்னு சொல்றீங்க ரைட் நான் சொல்றேன் ஒரு டிப்ஸ் ஒன்னு தரேன் இன்னும் சரியான விடை யாரும் சொல்ல இல்ல நான் விடைய சரியா சொல்லவா 90 தான் விட இந்த 80 தான் விட 80 தான் விட எப்படின்னு கண்டுபிடிங்க பேஸ் பண்றேன் 80 தான் விட வந்திருக்கு எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்க பாப்போம் சரி அப்படின்னா C3 ஓட E4 என்ன சொன்னேன் இப்போ காப்பி பண்ணும்போது ஃபங்க்ஷனை காப்பி பண்ணும்போது ரைட் நீங்கள் அதை தான் அந்த லாஜிக்கை தான் பார்க்கணும் ஃபங்க்ஷனை காப்பி பண்ணும்போது இப்போ எங்கே வந்திருக்கு இந்த இது வந்து காப்பி பண்ணுற எவ்வளோ தூரத்துக்கு காப்பி பண்ணிக்க பாருங்க எத்தனை ரோ கூடுது எத்தனை கொலம் கூடுது எத்தனை ரோ கூடுது ஒரு ரோவும் ஒரு கொலம் கூடுதா இல்லையா அப்ப சி வந்து ஒரு ஒண்ணு கூட்டுனா டி மூணு வந்து ஒண்ணு கூட்டுனா 4 ஏ வந்து ஒண்ணு கூட்டுனா எஃப் மூணு வந்து ஒண்ணு கூட்டுனா 4 இப்ப பாருங்க டி ஃபோ எஃப் ஓ எங்க இருக்குண்டு இதா இருக்கு டி ஃபோ எஃப் ஓ இது மூணு தான் கூட்ட வேணும் டி ஃபோல இருந்து எஃப் ஓ வரைக்கும் டி ஃபோல 10 இருக்கு இ ஃபோல 70 இருக்கு எஃப் ஓல ஒண்ணும் இல்லை கூட்டுனா 80 ஒத்துக்கொள்றீங்களா எஸ் சரி ஆசிப் ஓகே சார் செல் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும் அதோட இடம்பெயர்வுக்கு ஏற்ப அதை மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க எத்தனை ரோ கூடி இருக்குதுன்னு பார்க்கணும் எத்தனை ரோ குளம் கூடி இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் கூட்டுனா அதுதான் விட ஆனால் உங்க நீங்கள் மற்ற கிளாஸ்லனாலும் பரவாயில்ல ப்ராக்டிக்கலில் செஞ்சு காட்டிறேலும் இது உங்களோட இதில் வந்து இந்த மாதிரி பேப்பர் ஒன்று தந்த ஆன்லைனில் அதுக்கு என்ன விட வரேன்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி மனசால் போட்டே ஆகணும் ரெண்டு ரோ கூட போகுது ஒரு குளம் கூட போகுது அதனால் இப்படி இப்படி அட்ரஸ் மாறும் ஆகவே இதுதான் விட வரும் அண்டு கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு பேப்பரில் ஆன்லைன் எக்ஸாமில் சரிதானே ரைட் மிக கவனமாக இருக்கணும் இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் ரைட் இப்போ அதே கேள்வி திரும்ப கேட்க போகிறேன் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணினால் என்ன விடை ஒன்னைக்கு பாருங்க இந்த மாதிரி அந்த என்னது ஃபங்க்ஷன் என்ன எழுத்துக்களை செல் அட்ரஸ்களை கவனிக்கிறது ஒரு மெத்தட் தான் அது தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு ஆனால் லேசாக பிடிக்கிற ஒரு மெத்தட் உனக்கு என்னென்னு சொன்னால் இதில் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம் அதுக்கு இடது பக்கம் உள்ள மூணு செல்டர் நம்பரை கூட்டுறதுக்கு ஒத்துக்கொள்றீங்களா இதில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கணும் C3 E3 என்ன அர்த்தம்
அந்த செல்லில் இருந்து இடது பக்கமாக மூணு செல்லிட டோட்டலாக நம்பர்ஸை கூட்டுறதுக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் எழுதிக்கணும். ஆகவே எங்கே போனாலும் அதை பார்த்தா நீங்கள் சரி, இப்போ நான் இங்கே பேஸ் பண்ண சொன்னேன்னு சொன்னால் இங்கேருந்து மூணு செல் பார்க்கணும், ஒன்று ரெண்டு மூணு, அப்போ 130 டக்குன்னு சொல்லிடுறோம். அதே தான் இங்கேயும், இங்கே பேஸ் பண்ணியிருந்தா இங்கேருந்து மூணு செல், ஒன்று ரெண்டு மூணு, இந்த மூணு செல் பண்ணால் சரி, எங்கே பேஸ் பண்ணாலும் அதுதாங்க அது விளங்குதா இல்லையா? ரைட். இப்போ நான் இன்னொரு கேள்வி, இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல டக்குன்னு விடையே சொல்லுங்க. ஜீரோ. இங்க பேஸ் பண்றேன், விடையே சொல்லுங்க. ஜீரோ சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. மைக்ல சொல்லுங்க, மைக்ல கேசிகன் 70 சொல்றார். கேஷியன் இதுல பேஸ் பண்ணா 70. வேற விடை 140. ஒரு விடை 70 40. எரர்னு வருமா? யார் சொல்றது? அண்ணா ஆசிஃப் விட எரர்னு சொல்றார் அவர். ரைட். வந்த விடைகள் 70 140 எரர். வேற விடைகள் சிமான், அப்துல்ரஹீம், முஸ்கா, செவன்டி ரைட். தனுஷன், ஓகே. இப்போ இந்த ஃபங்க்ஷனை தானே காப்பி பண்ணுறோம், இந்த 100 காப்பி பண்ணுறோம். அப்போ 1 2 3 4 5 குளம் நாங்கள் முன்னோக்கி போகிறோம், சரிதானே? 5 குளம் முன்னோக்கி போகிறோம். ஆகவே C3 என்பது என்னவாக மாறும்? ரோ மாறையில், அதனால என்னவாக மாறும் C3? சீல 5 கழிச்சா எத்தனை வரும்? சீல 1 கழிச்சா பி வரும், 2 கழிச்சா ஏ வரும், 3 கழிச்சா என்ன வரும்? ஏக்கு முன்னால் எழுத்துக்கள் இருக்குதா? இல்லை. ஆகவே எரர் தான் சரியான விடை. சிமான் சொன்னு எரர் இப்படிதான் வரும். ரெஃபரன்ஸ் எரர். அப்படி ஒரு ரெஃபரன்ஸே கிடையாது, அதாவது சீல 5 கழிச்சா என்னங்கிறது கிடையாது. நான் சொல்லிட்டேன், இப்போ தான் சொன்னேன், ஒரு செல்லில் இருந்து இடது பக்கம் 3 செல்லில் உள்ள நம்ம கூட்டுவோம், அங்கே இடது பக்கம் செல்லே கிடையாது, அதனால எரர் தான் வரும். விளங்குதா இல்லையா? இப்போ தானே சொன்னேன், எங்கே பேஸ் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷன் அப்படி தான் எழுதிக்கு, தனக்கு இடது பக்கம் உள்ள 3 செல்ல உள்ள கூட்டுற சொல்லி. ஸோ எங்கே பேஸ் பண்ணாலும் தனக்கு முன்னால் உள்ள 3 செல்லை தான் அது பார்க்கும், இடது பக்கம். ஆகவே நமக்கு முதலாவது செல்லில் பேஸ் பண்ணுறோம், அதனால் அதுக்கு முன்னால் செல்களே கிடையாது. ஸோ எரர். பனிஸ் வாங்குறா வாங்க, இல்லாட்டி மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இது விளங்கிட்டா? இன்னும் விளங்கல, திரும்ப காப்பி பண்ணுவோமா? இதுல யாரு நம்மட அண்ணா, இதுல பேஸ் பண்ணும் போது நான் கேட்டேன், அதுல பூச்சின்னு சொன்னீங்க, அது கூட வர, அதுவும் எரர் தான். அதுல நம்பர் இல்லாதனால நான் திரும்ப அதை மாத்தி விட்டேன் கேள்வி இங்க வச்சு. நீங்க அது நம்பர் இல்லாதல பூச்சின்னு சொல்லிப்பீங்க, சரிதானே? தள்ளி போகுது, ஆகவே C3 வந்து என்ன, ரெண்டு கூட்டு சீல ரெண்டு கூட்டம் எத்தனை? விளங்க விளங்குதா? நான் கேக்குற கேள்வி சீல ரெண்டு கூடுனா இல ரெண்டு கூடுனா ஜி, 3 கூடணுமா? இந்த 3 மாறணுமா? இல்ல மாறக்கூடாது. அப்ப E3 G3 பாருங்க, E3 எந்த இருக்கு? இந்த 30, G3 இந்த இருக்கு. 3 கூட்டினா என்ன வரும்? 130 வரும். இதான் லாஜிக்கலா ஃபங்க்ஷன் படி பார்த்தா. நான் சும்மா ஈஸி மெத்தட்னு சொன்னேன்,
தனக்கு முன்னால மூணு செல்ல கூட்டுது. ஆகவே எங்க பேஸ் பண்ணீங்கன்னா தனக்குள்ள மூணு செல்ல கூட்டு, தனக்கு முன்னால மூணு செல், இதான் தனக்கு முன்னால மூணு செல். அது 130 அதான் விஷயம். ஆனா எப்படி வராது 130 ஜில தான் ஈக்கிற அப்படிமா இல்ல, நாம டைப் பண்ற இடத்துல தான் ஃபங்ஷன் விட வரும். நாம டைப் பண்ற இடத்துல தான் ஃபங்ஷன் விட வரும். ஃபங்ஷன் எங்க டைப் பண்றோமோ அங்க தான் வரும். இப்போ நாங்க அங்க தான பேஸ் பண்ணோம். ஆக அந்த செல்லுக்கு முன்னால உள்ள மூணு செல் தான் இருக்கும். இப்போ என்ன கேக்குறீங்க நீங்க? போட்டீங்கன்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. C3 F3 னு போடுறீங்க. தூசன தல பேசும். வரங்கடா. அதுல இருந்து கொண்டு அதுல அதையே கால் பண்ண இல்ல. இத சுத்தி எந்த செல்ல அட்ரஸ் வேணாலும் கொடுக்கலாம். அந்த செல்ல இன்குளூட் ஆகற மாதிரி கொடுக்க கூடாது. ஒருவேளை இப்படி கொடுத்துன வச்சிருங்க. இத இதுல சாம்பிள் ஈக்குவல் சம் C3 சரியா G7 கொடுக்குறீங்க. கோலன் G7 எங்க நீல கலர் பாக்ஸ் அதான். நீங்க G7 தான் இருக்கீங்க. அதாவது நாம விட டைப் பண்ற செல்லுக்கும் செல்லும் அதுக்குள்ளே அடங்குது. அடங்குதா? அது வேலை செய்யாது. எரர். அப்ப வெளியே இருந்துகிட்டு தான் டோட்டல் எடுக்கணும். நீங்க எதெல்லாம் கூட்ட நினைக்கிறீங்களோ அதுக்கு வெளியே போயிட்டு தான் டோட்டல் எடுக்கணும். ஈக்குவல் சம் C3 G7 இப்போ ஓகே டோட்டல் வரும் 630. இது அவ்வளோத்தையும் கூட்டி இதெல்லாம் நான் வேணா கலர் பண்ணுறேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக. இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ டோட்டல் வந்துரு. இப்போ ஒரு இன்னொரு லாஜிக் கேள்வி ஒன்று கேட்குறேன் பாருங்க. இந்த 10 ஜீரோ ஆக்குனால் இந்த 630 எத்தனையா மாறும்? பிழை. யாராவது கட்டிக்கிறார்கள்? வெரி குட். ஏன் சொன்னா அண்ணா இந்த 10 அதை கூட்டி தான் இந்த 80 வந்திருக்கு. அப்போ இந்த 10 குறைஞ்சா அதுலேயும் 10 குறைஞ்சிரும். அப்போ 20 குறையும் மொத்தமாக. விளங்குதா? ரைட். என்ன செஞ்சு பார்த்து 610 இந்த 10 குறைஞ்சா இங்கே 80 70 ஆகுது. அப்போ ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் உள்ளது. அப்போ கன்ஃபியூஸ் ஆகணும், கவனமாக இருக்கணும். ஓகே அது தேவையில்லை. அப்போ நாங்கள் கேட்டதுக்காக செஞ்சோம். ரைட் ஓகே. ஓகே இப்போ காப்பி பண்ணுறது விளங்கணும் கட்டாயம். விளங்காட்டி எல்லாம் ஃப்யூச்சரில் எல்லாம் பிரச்சனையாக போயிடும். அப்போ மார்க் ஷீட் ஒன்று இருந்தால் 20-30 பேரோ 40-50 பேரோ 100-200 பேரோ இருந்தால் ஒரு ஆளுக்கு மட்டும் டோட்டல் காண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் எவரேஜ் காண்றதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன். டைப் பண்ணி டைப் பண்ணி நேர நேரம் இழுத்து விட்டால் எல்லாரையும் டோட்டல் எவரேஜெலாம் வந்துடும். சொல்லுங்கள் சார். அந்த 80 டைப் பண்ணிருந்தானே 80 வந்திருக்கு அப்படின்னு. வா சொல்லுங்கல்ல. அதுல அந்த மூலையில சில டொட்னு காட்டுதுன சார். மூலையில டொட்னு காட்டு. வா வா. அது வந்து இந்த எட்ஜஸ் இந்த இடத்துல பிளாங்க் ஆயிருக்குது. நமக்கு தெரியாம இது பண்றது ஓமிட் ஃபார்முலா ஓமிட் எட்ஜஸ்ன் செல்ஸ். அதாவது இந்த இடத்துல நம்மளோட 90 விட்டுட்டே கூட்டுது. அதனால ஒமிட் பண்ணதுன்னு சொல்லி அது வார்னிங் தருது எங்களுக்கு. நீங்கள் தவறுதலாக இது மூணும் கூட்டுறதுக்கு பதிலாக வெறும் பிளாங்க் செல்லையும் சேர்த்து கூட்டுறீங்களோ என்று அது கணிச்சு உங்களுக்கு வார்னிங் ஒன்று தரும். இந்த
formula omits adjacent cells பக்கத்துல உள்ள செல்களை தவிர்க்குது omit பண்ணுது and warning தருது நாம purpose ஆ தான செஞ்சோம் தவறுதலா செஞ்சிட்டோமோ and warning தருது இல்ல இப்ப உண்மையில இத மூணையும் தான் கூட்டிறதுக்கு பதிலா நீங்க மாத்தி ஃபங்ஷன் போடிங்கல தெரியாதே and அது கெஸ் பண்ணது வேலங்க சொல்ல தவறுதலா ஓ அது தான் warning னு தருது அவ்வளவுதான் அந்த warning print ஆகாது நீங்க யோசிக்க தேவையில்ல ரைட் What else? வேறு கேள்விகள் அப்ப நாங்க இத அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் வச்சிட்டு சம்தானே இந்த இடத்துல இந்த சம்மை நாங்கள் என்ன செய்வோம் எவரேஜாக மாற்றும் அப்போ சிமான்ட எவரேஜ் இதில் வரப்போகுது ஈக்குவல் எவரேஜ் ஓப்பன் சி த்ரீ கோலன் இ த்ரீ எவரேஜ் இது சம் மாறுது அது ஆட்டோமேட்டிக்காக மாறுமே அப்போ நாங்கள் போட்ட ஃபங்க்ஷன் நாங்கள் அதில் அழிப்போம் இப்போ அவரோட டோட்டல் அவரோட எவரேஜ் இப்போ டோட்டல் எல்லாருக்கும் டோட்டல் போடுறோம் எல்லாருக்கும் எவரேஜ் போடுறோம் உதாரணத்துக்கு நாங்கள் மூணு பேரையும் வச்சு செஞ்சுட்டோம் நிறைய பேர் இருக்கிறாங்க கீழே நினச்சிக்கிடுங்க இன்னும் நிறைய சப்ஜெக்டும் இருக்குன்னு நினச்சிக்கிறேங்க எத்தனை சப்ஜெக்ட் தான் நமக்கு பிரச்சனை இல்லை டோட்டலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் டைப் பண்ணணும் எவரேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் டைப் பண்ணணும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் டைப் பண்ணால் போதும் மற்றதெல்லாம் எழுதிட்டால் சரி அதான் ஃபங்க்ஷன்களை காப்பி பண்ணுறதுல உள்ள நன்மை ரைட் ஆனால் ஃபங்க்ஷன்களை மூவ் பண்ணினால் இந்த வேலை நடக்காது இப்போ இந்த நூறை இதை நான் அழிக்கிறேன் அப்போ செஞ்ச மாதிரி காப்பி பண்ண மாதிரி நான் இப்போ கட் பண்ணுறேன் கண்ட்ரோல் எக்ஸ் பேஸ்ட் பண்ணுறேன் கண்ட்ரோல் வி அதே நூறு தான் வரும் அதாவது அந்த ஃபங்க்ஷன் அட்ரஸ் மாறாது மூவ் பண்ணினால் ஃபங்க்ஷனில் அட்ரஸ் மாறாது காப்பி பண்ணால் மட்டும்தான் மாறும் இப்போ காப்பி பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணுறேன் மாறும்